கபடி தக்ஷிணேஷியா கே புராதன் கேலோ மெசே. தெற்காசியாவில் பழங்கால விளையாட்டுகளில் ஒன்று கபடி. ஆனால் இன்றளவும் அதன் புகழ் தொடர்கிறது. ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் கபடி ஆடுகிறார்கள். பிபிசியின் வருடாந்திர சிறந்த இந்திய வீராங்கனைக்கான விருது நிகழ்ச்சியையொட்டி கடந்த ஆண்டு பிபிசி நடத்திய ஆய்வில் மற்ற விளையாட்டுகளுடன் ஒப்பிடும்போது கபடி விளையாட்டில் பாலின சமத்துவம் இருப்பதாக தெரியவந்தது. அப்படியென்றால் கபடி விளையாட்டில் அதிக பெண்கள் கலந்து கொள்வதாக அர்த்தமா? ஆம் என்றால் அதற்கு என்ன காரணம்? நான் ஜானவி மூலே மற்றும் என்னுடன் பணியாற்றும் தல்ஜித் அமி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வெவ்வேறு தலைமுறை வீரர்களை சந்தித்தோம். பாரத் கே தோ அலக் ஹிஸ்ஸோ மே தோ அலக் பீடியோ கே கிலாடியோ சே மிலே. இந்தியாவைச் சேர்ந்த கபடி வீராங்கனை கவிதா தாக்கூர் ஆசிய விளையாட்டுகளில் தங்கப்பதக்கம் வென்ற அணியின் அங்கமாக இவர் இருந்தார். கபடி கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களிலும் கபடி விளையாடப்படுகிறது. கவிதா ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேசத்தின் மணாலிக்கு அருகே உள்ள கிராமத்தில் கவிதா வசித்து வருகிறார். இவரது தந்தை நேபாளத்தில் இருந்து குடியேறியவர். போராட்டம் நிறைந்தது கவிதாவின் வாழ்க்கை. தனது 16-17 வயதில் என் தந்தை அவரது வீட்டை விட்டு வெளியேறி ஒவ்வொரு இடமாக சுற்றி கடைசியில் இந்த கிராமத்திற்கு வந்தார். இதனால் பல வீடுகளை மாற்றிவிட்டோம். வாழ்க்கையை ஓட்ட எனது தாய் துணிமணிகளை துவைப்பார். என்னை ஆதரிக்கும் பெற்றோர் கிடைத்ததில் நான் அதிர்ஷ்டசாலி. இந்த அளவுக்கு நான் சாதிக்க அதுவும் காரணமாக இருந்திருக்கலாம். தன்னந்தனியாக யாராலும் போராட முடியாது. குடும்பமோ தன்னை சுற்றி இருப்பவருடைய ஆதரவோ ஒருவருக்கு தேவை. இந்த போராட்டங்களுக்கு இடையே கபடியை கவிதா தேர்வு செய்ய காரணம் அதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படவில்லை என்பதுதான். உதாரணமாக, உங்களுக்கு ஆடுகளமும் அணியில் சேர ஆட்களும் இருந்தால் போதும். கபடிக்கு பெரிதாக வசதிகள் அவசியமில்லை என்பதே பெண்கள் அந்த விளையாட்டை நேசிக்க தூண்டின. தாழ்மையான குடும்ப பின்னணியில் வந்த கவிதா இந்த விளையாட்டை நேசிக்கிறார். இது ஹிமாச்சலின் கதை மட்டுமல்ல. பனிப்படர்ந்த மலைகள் முதல் கடலோர பகுதிகள் வரை இந்தியாவின் எல்லா இடங்களிலும் கபடி விளையாடப்படுகிறது. வெவ்வேறு பருவநிலைகளில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த விளையாட்டு நடக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த விளையாட்டை நோக்கி பலரது கவனம் திரும்பினாலும் பல இடங்களில் வேறு பெயர்களில் கபடி அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, மராத்தியில் கபடியை எப்படி அழைப்பீர்கள்? மராத்தி மொழியில் கபடி போட்டி ஹுட்டுடு என அழைக்கப்படுகிறது. தற்போது இந்த விளையாட்டு நவீனமாகி இருப்பதன் பின்னணியில் மும்பை முக்கிய பங்காற்றி இருக்கிறது. இங்குள்ள இது போன்ற மைதானங்களில் தான் பெண்கள் பல ஆண்டுகளாக கபடி விளையாடி வருகிறார்கள். மாயா ஆக்ரி மெஹருக்கு இந்திய அரசு 1984 ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கியது. அந்த காலகட்டத்தில் அதுவும் சிறிய கிராமங்களில் கூட கபடி போட்டி என்றால் அதை கட்டணம் செலுத்தி காண பார்வையாளர்கள் கூட்டம் அலைமோதும். பாரம்பரிய லோகப்பிரியதா பி கபடி கி ஓர் மஹிலாவுக்கு ருஜான். மாயாவுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு இருந்ததால் பள்ளி படிப்பு முடிந்ததும் கபடி ஆடத் தொடங்கினார். மாயாதே ஸ்கூல் கே பாத் மேச்சஸ் கேல்னா ஷுரு கியா தா. அவள் தொடர்ந்து விளையாடுவதால் அவளின் திருமணம் பற்றி சிந்திக்க வேண்டாம் என எனது சகோதரரும் பாட்டியும் கூறுவர். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எங்களுடைய சகோதரி பற்றி எங்களுக்கு தெரியும், திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், விரும்பும் வரை அவர் விளையாடட்டும் என்று அவர்கள் கூறுவர். ஆனால் கபடி விளையாட பெண்களை ஊக்குவிக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? கர்த்தியாயி உங்களுக்கு சிறு சிறு பரிசுகள் கிடைக்கும். அச்சிடப்பட்ட காகிதத்தில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். 1975-76 வாக்கில் மாநில அரசு சில வசதிகளை செய்து கொடுக்க தொடங்கியது. நன்றாக ஆடினால் மதிப்பெண்கள் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கு முன்னால் இருந்தவர்கள் கூட வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஆடி வந்தவர்கள் தான். மகாராஷ்டிரா போன்ற சில மாநிலங்களில் கபடி விளையாட்டு பாடத்தில் ஓர் அங்கம். கபடி பிரசிக்ஷக் இந்த விளையாட்டின் புகழ் அனைத்து தரப்பு மகளிர் மத்தியிலும் வளர்ந்து வருவதாக கூறுகிறார் கபடி பயிற்சியாளர் சுனிதா ராணி. பிச்சலே சாலும் சே கபடி கே அந்தர் ஜோ கேர்ள்ஸ் கே அந்தர் ஹே. மகளிர் கபடியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது இப்போது அரும்பும் விளையாட்டு கிடையாது. சர்வதேச அளவில் மற்ற நாடுகள் கூட கபடி விளையாடுகின்றன. பஹார் கே தேஷ் பி கேல் ரஹே ஹே ஔர் ஹமாரி இந்தியா நே பி பஹார் ஜாகே பி அப்னே. நமது அணியும் வெளியே விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறது.
வெசே மஹிலாவோ கி கபடி இப்போதும் மிகவும் புதுமையான விளையாட்டுதான். ஆசிய கபடி கூட்டமைப்பு 1977 தொடங்கப்பட்டது. 1982 டெல்லி ஆசிய போட்டிகளில் கபடி சோதனை விளையாட்டாக சேர்க்கப்பட்டது. 8 பிறகு ஆசிய விளையாட்டுகளில் கபடி ஆடவர் பிரிவு போட்டி சேர்க்கப்பட்டது. ஆனால் அதே விளையாட்டில் மகளிர் பிரிவு சேர மேலும் 20 ஆயின. 2016 ப்ரோ கபடி ப்ரோ கபடி லீக்கில் சேர்க்கப்பட்டது. கபடி குலே மைதான் சே ஆதுனிக் மேட் பர் ஆ கயி ஹை. கபடி விளையாட்டு தற்காலிக மைதானங்களில் நடந்த காலம் மலையேறி மேட்டுகள் போட்டு நடக்கும் அளவுக்கு நவீனமாகியிருக்கிறது. ஒருபுறம் அதிக வீரர்கள் இதில் பங்கெடுத்து வந்தாலும் மறுபுறம் அவர்கள் படும் இன்னல்கள் முடிவுக்கு வருவது எட்டாத தூரத்திலேயே இன்னும் உள்ளது. மும்பையிலிருந்து ஜானவி மூலே, ஷாகித் ஷேக் மற்றும் மணாலியிலிருந்து மங்கள்ஜித் சிங், பிபிசி நியூஸ். மணாலி மே கெய்ன்ஸ் ஆர் மங்கள்ஜித் சிங் கே சாத் தல்ஜீத் அமி, பிபிசி.